திருப்பாவை பாசுரம் 24. அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடிப்போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமை ஏத்தி பறைகொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். மூணாவது தடவையா ஆண்டாள் பாசுரத்துல வாமனனை சொல்லியிருக்கிறா, விண்ணை கிழிச்சு உன்னுடைய காலால அளந்த இனிக்கு அந்த பாதத்துக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறா. அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி அப்படின்னு அவ்வளோ அழகா அந்த பாசுரத்துல சொல்லியிருப்பா. அதனால வாமனனையும் காவிச்சு தென்னிலங்கைக்கு போய் சீத்தைய மீட்டு அவ்வளவு பலசாலியான ராவணனை அழிச்சிட்டு வந்த உன்னுடைய வீரத்துக்கு நமஸ்காரம்னு ராமரை சொல்லியிருப்பா. அதனால ராமரையும் காமிச்சு எல்லா செயல்களையும் செஞ்சு கொஞ்சம் கூட வந்து அந்த குழந்தைத்தனம் மாறாம அப்படியே குழந்தை மாதிரி கையில புல்லாங்குழல் வச்சுட்டு நிக்கக்கூடிய அந்த கண்ணனையும் இதுல அழகா காமிச்சிருக்கிறோம். மாதிரி முன்னாடி அன்னம் வச்ச ஆரத்தியில மூணு விளக்கு ஏத்தி, அலங்காரமா இருக்கக்கூடிய ரெண்டு விளக்கும் ஏத்தி, அது மாதிரி ஒரு கொடி செடி கொடியில இருந்து அப்படியே ஒரு தாமரைப்பூ பூத்து நிக்கிற மாதிரி ஒரு இப்ப புதுசா வந்திருக்கிறதுல அழகா நந்தா விளக்கு ஏத்தி, பக்கத்திலேயே ஒரு அகல் விளக்கு ஒன்று ஏற்றி ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணியிருக்கிறோம். அந்த தொங்கு விளக்குமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக வால் ஹேங் பண்ணுற தொங்கு விளக்கு. இது வந்து தொங்க செயின்ல தொங்க விடுற விளக்கு கிடையாது, வாலில் ஹேங் பண்ணக்கூடிய ஒரு விளக்கு. அந்த விளக்கையுமே இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக வச்சிருக்கிறோம். நடுவில் ஆண்டாள் எப்பவும் போல எல்லாத்தையும் ரசித்து ரசித்து எழுதி நம்மளையும் அந்த காலத்துக்கே கூப்பிட்டு போய் கண்ணனை ரசிக்க வச்சிட்டு இருக்கக்கூடிய ஆண்டாள் அவ்வளோ அழகா. மார்கழி மாதம் பூவே கிடைக்காது அப்படின்றதுனால தான் இவ வந்து பூ வைக்க மாட்டாளோன்னு சொன்னாளோன்ட்டு ஒவ்வொரு பூ அலங்காரத்தப்பையும் என்னை யோசிக்க வைக்கக்கூடிய ஆண்டாள். இருந்தாலும் அவளுக்காக கலர் கலராக பூ பூக்குது, வாசனை பூக்கள் தான் கம்மியாக இருக்கே தவிர இந்த மாதத்தில் கலர் கலராக பூ பூக்குது. அவளுக்கு வேணுங்கிற மாதிரி அழகழகாக சூடி அவளுக்கு வந்து நாங்களும் அவளை ரசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். 23வது பாசுரத்தில் ஆண்டாள் சொல்லியிருப்பா, சீரிய சிங்காசனத்துல வந்து நீ உட்கார்ந்து எங்களோட பிரார்த்தனை என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லியிருப்பா. இந்த பாடல்ல கண்ணன் வந்துட்டார், வந்து சிங்காசனத்திலையும் உட்கார்ந்தாச்சு. உட்கார்ந்த உடனே அவ்வளோ அழகா கண்ணனை புகழ்ந்து சொல்றான். இந்த பாட்டு முழுக்க கண்ணனுடைய வீரத்தையும் தீரத்தையும் அவனுடைய இரக்க குணத்தையும் புகழ்ந்து பாடுறதாவே இருக்கு. அதனாலதான் இதுல போற்றி போற்றி போற்றின்னு வரும். அவ்வளோ அழகா அவளுடைய கவித்திறமையும் இந்த பாடல்ல வெளிப்படும். அடி போற்றி, திரள் போற்றி, புகழ் போற்றி, கழல் போற்றி, குணம் போற்றி, வேல் போற்றின்னு கண்ணனுடைய அந்த தீரத்தையும் வீரத்தையும் குணத்தையும் அவ்வளோ அழகா புகழ்ந்து சொல்லியிருப்பா. இந்த பாசுரத்தை படிக்கிறதுனால நமக்கு ஒரு நல்ல வீரம் கிடைக்குமா, அதுவும் குழந்தையா இருந்தப்பவே கண்ணன் செஞ்ச இந்த செயல்களை குழந்தைகளுக்கு நாம சொல்லி கொடுக்கும் போது அவங்களுக்கும் நல்ல ஒரு வீரம் ஒரு மன தைரியமும் கிடைக்கிறதுக்கு இந்த பாடல் ரொம்பவே உதவியா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, மகாபலி சக்கரவர்த்தி இந்த உலகத்தையே சொந்தமாக்கிட்டேன் அப்படின்ற ஒரு இருமாப்போட அகந்தையோட இருந்தப்போ இந்த உலகம் உன்னோடது இல்லை என்னோடது அப்படின்னு சொல்லி மூணு அடியில அளந்து அவனுடைய அகந்தையை அழிச்ச உன்னுடைய அடி போற்றி அப்படிங்கிறார். ராம அவதாரத்துல சீத்தைய ராவணன் தென்னிலங்கைக்கு கடத்திட்டு போயிடுறான். ராவணன் வந்து பலசாலி வளமிக்கவன், அவனை அழிக்க உலகத்துல யாருமே இல்லை அப்படின்ற ஒரு இருமாப்போட இருந்தான். அவனை அழிச்ச உன்னுடைய வீரத்திற்கு எங்களுடைய நமஸ்காரம் அப்படிங்கிறார். சக்கர வடிவில வந்த சகடன் அப்படிங்கிற அசுரனை ஒரே உதையில உதைச்ச, அதனால உன்னுடைய புகழ் எல்லா பக்கமும் பரவிச்சு, அந்த புகழுக்கு நமஸ்காரம். கன்று வடிவுல வந்த வத்சாசுரனை கையில ஒரு கம்பு பிடிக்கிற மாதிரி பிடிச்சு, அதே நேரத்துல விலாமர வடிவுல வந்த கபிதாசுரன் மேல ஓங்கி எரிஞ்சி அவனை அழிச்ச, அப்படிப்பட்ட உன்னுடைய கால்கள்ல அணிஞ்சிருக்க கூடிய
அந்த வீர கடல், அந்த தண்டம் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு நமஸ்கரிக்கிறேன், அதுக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படிங்கிறா ஆண்டாள். கோவர்த்தன கிரியவே கொடை மாதிரி பிடிச்சு இந்திரன் அடிச்ச மலையில இருந்து ஆயர்பாடியில இருந்த அத்தனை உயிரையும் காப்பாத்தினானா கண்ணன். இந்த மலை தொடர்ந்து பெய்யும் போது அங்க இருந்த மாடெல்லாம் பசியில வாடும் இல்லையா, அதனால என்ன பண்ணானா அந்த மலைய தலைகீழா பிடிச்சானா. அப்போ அதுல இருந்த புல்லெல்லாம் சாப்பிட்டு அந்த மாடு இருந்துச்சா, அதுக்கு வந்து அதோட பசிய போக்குறதுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் அந்த மாடுக்கு வந்து பசியோட இருக்க கூடாது அப்படின்னு இருந்த உன்னுடைய இரக்க குணத்துக்கு நாங்க தலை வணங்குறோம் அப்படிங்கிற ஆண்டார். உன்னை எதிர்த்து வந்த எப்பேற்பட்ட பகைவர்களா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வீரர்களா இருந்தாலும் சரி, உன் கையில வச்சிருந்த வேளால அத்தனை பேரையும் நீ அழிச்சிருவ, அப்படிப்பட்ட உன் வேலுக்கும் எங்களுடைய நமஸ்காரம் அப்படிங்கிற ஆண்டார். இப்படி ஒவ்வொன்றா வணங்கி இப்படி வீரமிக்க உன்னை நாங்க வந்து போற்றி வணங்கி நிக்கிறோம், எங்களுடைய விருப்பம் என்னன்னு கேட்டு நிறைவேற்று அப்படிங்கிறார். இப்பவும் அவளுடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறத சொல்லல, அடுத்த பாடல்ல சொல்லுவா அப்படின்னு நம்புறேன். நம்மளும் இந்த பாட்டெல்லாம் படிக்கும் போது அப்படி ஒரு வீரம் வரும், இவ்வளவு பண்ணியிருக்கான் கண்ணன், அதுவும் குழந்தையா இருக்கும் போதே இவ்வளவு பண்ணியிருக்கிறான் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு நம்ம பாக்குற மாதிரியான ஒரு பாடல். யாராவது ரொம்ப பயந்த சுபாவமா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தொடர்ந்து இந்த பாடலை சொல்ல வைக்கலாம். சொல்ல வைக்கும் போது அவங்களுக்கு தைரியம் வரும் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கையா இருக்கு. தினமுமே இந்த பாட்டை நம்ம சொல்லணும் அப்படின்றதும் ஆண்டாளுடைய விருப்பம். நீங்க மார்கழி மாசம்னு இல்லை, தினமுமே சொல்லலாம். ஒரு சில விஷயங்களை ரசிக்கிறதுக்கும் அதை வந்து நம்ம வந்து செய்யறதுக்கும் தொடர்ந்து அதை பார்க்கறதுக்கு கூட ஒரு ரசிப்புத்தன்மைன்றது கூட கடவுளுடைய அனுகிரகம் தான், அதுவும் இருக்கணும். அதுவும் நம்மளுக்கு இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை வந்து சுவாரஸ்யமாகவும் இனிமையாகவும் போகும். சுற்றி இருக்கிற நல்ல விஷயங்களை ரசிச்சு உண்மையிலே நல்லா ரொம்ப புண்ணியமாக இதை ஃபீல் பண்ணுறேன். ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டாள நடுவில் வச்சு அவளை சுற்றி அவள் ரசித்த கண்ணனையும் அழகாக நம்ம விளக்குகளால் அலங்காரம் பண்ணியிருக்கிறோம். இப்படி ஒரு எண்ணத்தை கொடுத்த என்னுடைய தோழமைகளுக்கு நான் நன்றி சொல்லணும், ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லணும். இதை ரொம்பவே வந்து சந்தோஷமாக நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்களும் இதை பார்க்குற உங்களுக்கும் அதே உணர்வு இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் நாளை காலை பாசுரம் 25 உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.